ஆண்டுகள் மணிரத்னம், ஏஆர் ரகுமான், வைரமுத்து என்ற கலை கூட்டணி தமிழ் திரையுலகில் பயணப்பட்டு கொண்டிருக்கிறது. மணிரத்னம் அவர்களின் 24வது படம் ஓ காதல் கண்மணி. 24 படம் தானா என்று தயாரிப்பு எண்ணிக்கையில் கணக்கு பார்த்தால் அது குறைவுதான். தர எண்ணிக்கையில் கணக்கு பார்த்தால் அது அதிகம்தான். 24 படங்களிலும் 24 அனுபவங்களை திரை ரசிகர்களுக்கு மணிரத்னம் தந்திருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். அவரது ஒவ்வொரு படத்தையும் சில படங்களை 3 முறை, சில படங்களை 2 முறை, சில படங்களை 1 முறை பார்த்திருக்கிறேன். அத்தனை படங்களிலும் அவர் தன்னை மீண்டும் நகலெடுக்காமல் புத்தம் புதிய வெளிகளில் பயணப்படுகிறார் என்று தோன்றுகிறது. அவருக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏஆர் ரகுமான் அவர்கள் இந்த படத்தில் ஒரு சங்கீத சாம்ராஜ்யம் நடத்தியிருக்கிறார். இந்த பாடல்களை கேட்கிற இளம் ரசிகர்கள் கொண்டாடி கூத்தாடுகிறார்கள் என்பதை நான் அறிவேன். என்னை போன்ற மூத்தவர்களுக்கு இன்னும் ஒரு 3 முறை கேட்க வேண்டும் போல் தோன்றுகிறது. அதுதான் உண்மை. எல்லாருக்கும் வணக்கம். பைரமுத்து சார் சொன்ன மாதிரி எவ்வளோதான் மியூசிக் பண்ணாலும் அடுத்த படம் பண்ணும்போது ஒரு தடுமாற்றல் வருது. பக்கத்தில் இருக்கலாம் சொல்லுவாங்க, ஏன் நல்லதானே போயின்ட்டு இருக்கு, எல்லாருக்கும் பிடிக்குது இவங்க நீங்கள் பண்ணுறது, இல்லை நம்மளுக்கு எப்போ அந்த தாட் வருதோ ஒரு கம்ப்ளசன்சி, அப்போ தான் டேஞ்சர்னு அர்த்தம். ஸோ இருக்கிற வரைக்கும் நம்ம முதல்ல இருந்த முதல்ல ஆரம்பித்து இப்போ இருந்த உற்சாகத்தோடு பண்ணணும்னு ஒரு ஆசை எனக்கு. அதுக்கேற்ற மாதிரி மணி சாரும் மணி சாரோட அமேசிங் பிளாட்ஃபார்ம் எனக்கு இந்த 23 வருஷமாக கொடுத்துட்டுருக்காரு. அண்ட் அவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த ஹோல் டீம், வைரமுத்து சார், அந்த சிங்கர்ஸ், உங்களுக்கு உங்களுடைய அன்பு இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. எல்லா பக்கமும் நினைக்கிறேன். நன்றி, தேங்க்ஸ். வணக்கம். இங்கே வந்து நான் இந்த படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூவோட ரெப்ரசன்டேட்டிவாக இங்கே இப்போ நிற்கிறேன். இங்கே வந்து படத்தோட கண்மணி நித்யா மேனன் அவங்க இல்லை ஊரில், அண்ட் அதே மாதிரி பிரகாஷ் சாரும் ஊரில் இல்லை, ஷூட்டிங்கில் இருக்காங்க. ஆனால் இங்கே ஒரு கொஞ்சம் சீனியர் கண்மணி இங்கே இருக்காங்க, அவங்கள வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஆசைப்பட்றேன். லீலா மேம், லீலா சாம்சன் ஒரு பெரிய ஸ்டார். இவங்க ஃபேன்டாஸ்டிக் டான்ஸர், கிரேட் பரதநாட்டியம் டான்சர், ஷீஸ் அ ஹியூஜ் ஸ்டார். ஸோ நாங்கள் வந்து ஒரு வார்த்தை கேட்டோம், வந்து படத்தில் நடிப்பீங்களான்னு ஹெசிடேட் பண்ணாமல் வை நாட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஐ எம் வெரி வெரி தேங்க்ஃபுல் டு ஹர், வாண்ட் ஹர் டு ஷேர் அ ஃபியூ வேர்ட்ஸ். வணக்கம். மன்னிச்சுக்கணும், நான் வந்து இங்கிலீஷில் பேச போகிறேன், இல்லை தவறி ஏதாவது தப்பாக சொல்ல போகிறேன். First of all, I'd like to say that I perhaps I was the oldest member of the team, but the youngest on the block. I was the baby in the film. This is my first attempt at being an actor in a film, and I cannot tell you how deeply I admired not only Mani sir, but PC sir, Vairamuthu sir, Rehman sahab, and had the great privilege also of meeting so many young people. Dulkar, my heartthrob now. Nitya is not here, so I can say it. But really, it's been a wonderful experience, a wonderful learning experience. If at this age you can learn anew and feel the freshness of walking a new path,
I've had that blessing. I consider it a blessing from the gods and from this god, Mani sir, for having asked me. Thank you very much. My great friend, PC Sriram, on stage. Our 55 minutes ko speech ku ready pannittu vandirukkaru. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள நண்பர்களுக்கு மாலை வணக்கம். இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்ச ப்ரெஸ் மீட்டோ இல்லை ஃபங்க்ஷனோ எதுவுமே இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் டு மணி சார் அண்ட் பிசி சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. வி ஃபீல் வெரி ஹானர்ட் ஆஸ் அ ஸ்டுடியோகிராஃபர் ஃபேமிலி. இது தந்த மணி சாருக்கு ப்ளஸ் இதுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ண மாலாமணியன் மேடம்க்கும் ப்ளஸ் மகேந்திரன் அண்ட் ராஜா இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் த்ரூ அவுட் வந்து இந்த படம் வந்து 350 ஸ்க்ரீன்ஸ் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் ஆகுது. இட்ஸ் அ வெரி பிக் ரிலீஸ் அண்ட் வெரி கிக்ட் அபவுட் த ரிலீஸ் அண்ட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். உங்களுடைய சப்போர்ட் எல்லாம் இருக்கணும் ஆஸ் யூஷுவல். ப்ளஸ் படம் ரொம்ப நல்ல பஸ் இருந்துகிட்ருக்கு, சாங்ஸ் எல்லாம் பெரிய ஹிட்டாக இருக்குது. ப்ளஸ் ஹோல் டீமுக்கு இவ்வளோ அற்புதமான படத்தில் எங்களையும் அசோசியேட் பண்ணிக்கிட்ட ஹோல் டீமுக்கு இந்த நேரத்தில் என்னோடய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சொல்லணும். ஆர்ட் டைரக்டர் சர்மிஷ்டா ராயின் பாம்பேயில் இருக்காங்க, ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இதே மாதிரி காஸ்டியூம்ஸ் ஏகா, இது மாதிரி ஒரு ஹோல் டீம் ஹேஸ் ஹெல்ப் மீ ட்ரெமெண்டஸ்லி. அதை தாண்டி நம்ம ப்ரொடக்ஷன் டீம், சோஷியல் மீடியா டீம். ஸோ திஸ் இஸ் மை ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இந்த மேடையில் அவங்க எல்லாருக்கும் நான் வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கொள்கிறேன். தேங்க்யூ நிக்கில், ரொம்ப அழகாக இதை ஆர்கனைஸ் பண்ணிங்க, உங்களுக்கும் என் நன்றி. மெட்ராஸ் டாக்கீஸ்லேருந்து ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான், இங்கே இருந்து எல்லாரும் சொன்னாங்க 23 வருஷமாக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இன்னும் சினிமாவில் எங்களுடைய படைப்புகளை தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபாரத்தை வந்து அமைச்சு கொடுத்தது தமிழ்நாடு, நம்ம நாடு தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உங்கள் எல்லாருக்கும் இன்னொன்று சொல்கிறேன், எங்களை விட நீங்கள்லாம் இன்னும் பலம் வாய்ந்த பேனாவை உங்கள் கையில் வச்சிட்ருக்கீங்க. எப்படி குவாலிஃபைட் பீப்புள் தான் படத்தில் நடிக்க முடியுமோ, சினிமாட்டோகிராஃபி பண்ண முடியுமோ, ரஹ்மான் மாதிரி மியூசிக் தெரிஞ்சவங்க தான் மியூசிக் பண்ண முடியுமோ, அதே மாதிரி எழுத தெரிஞ்சவங்க தான் விமர்சனம் எழுதணும், இந்த படத்தை பற்றி எல்லாம் எழுதணும். ஸோ நீங்கள்லாம் இருக்கும்போது எல்லாரையும் அதை எழுத விட்டுறாதீங்க. ஸோ முதல்ல நீங்கள் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை பற்றின விஷயங்களை எழுதுங்க. இப்போது கம்ப்யூட்டர் உலகத்தில் மவுஸை மூவ் பண்ண தெரிஞ்சவங்க எல்லாம் எழுத்தாளர் ஆகிட்டாங்க, அப்படி விட வேண்டாம். நீங்கள்லாம் இவ்வளோ குவாலிஃபைடாக இருக்கும்போது எதுக்கு மற்றவங்களை எழுத விடுறீங்க? ஸோ உங்களை நம்பி தான் நாங்கள் இருக்கோம். ஸோ நல்லா எழுதணும் இந்த படத்தை பற்றி அப்படின்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.